படிச்சிருக்கீங்களா அனிமல் கிங்டம் படிச்சிருக்கீங்களாடா? எஸ் மேம். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன் பேசிஸ் ஆஃப், இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை எப்படிலாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாடா? எஸ் மேம். ஓகே சொல்லுங்க, உங்களை எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்? பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமா? சொல்ல மாட்டீங்க. ஸ்பீசஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் பண்ணலாம், ஹைட் ஆர்டர் பண்ணலாம். ஜீன் இல்லையா, அப்படி பண்ணலாம். அந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம்? ஒரு அனிமல்னா அது யூனி செல்லுலரா மல்டி செல்லுலரா? அனிமல்னா யூனி செல்லுலரா மல்டி செல்லுலரா? மல்டி செல்லுலர். மல்டி செல்லுலர் இல்லையா. அனிமல்னா மல்டி செல்லுலர். தன்னோட உணவை தானே தயாரிக்குமா இல்லை ஃபுட்டுக்காக யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்குமா? டிபெண்ட் பண்ணிருக்கேன் மேம். டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ எட்டிரோட்ரோபிக் இல்லையா. செல் வால் இருக்குமா இருக்காதா? இல்ல, செல் வால் இல்ல, குளோரோஃபில்லும் இல்ல. அவ்வளவுதான். ஒரு அனிமல் அப்படின்னா மல்டி செல்லுலர், எட்டிரோட்ரோபிக், வித்தவுட் செல் வால் அண்ட் குளோரோஃபில். இது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாமா? எஸ் மேம். ஓகே. இப்போ அன்னைக்கு நம்ம சொன்னோம் 11 மேஜர் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமேலியா. என்னென்ன ஃபைலம் சொல்ல முடியுமா? போரிஃபெரா, சொல்லுங்க பார்க்கலாம். போரிஃபெரா, குனிடாரியா, செட்டினோபோரா, பிளாட்டி ஹெல்மிண்டஸ், ஆசியன்மிண்டஸ், அனாலடியா, ஆர்த்ரோபோடா, முலசா, கோர்டெட்டா, எச்சினோடெர்மிட்டா, யூனிகோர்டெட்டா. போரிஃபெரானா உடம்பு ஃபுல்லா போர்ஸ் இருக்கும். திங்கிங் சரி. டீனோபோரா, டீனோபோரானா இந்த பாருங்க பிக்சர்லயே பாருங்க அப்படியே மினுக்குதா, பேர் லுமினசன்ஸ்னு சொல்லுவோம். பயோ லுமினசன்ஸ் அப்படின்னா ஒரு உடம்புல இருந்து அந்த மினுக்கிற இது வந்ததுன்னா அதுக்கு பேரு பயோ லுமினசன்ஸ். பிளாட்டி எல்மென்தஸ், பிளாட்டினா பிளாட்டு, எல்மென்தஸ்னா வேர்மு. அஸ்கெல்மென்தஸ், அஸ்கெல்னா ரவுண்டு, எல்மென்தஸ்னா வேர்ம், ரவுண்ட் வேர்ம். அனலிடானா செக்மெண்டட் பாடி, ஆர்த்ரோபோடானா ஜாயிண்டட் லெக்ஸ், மொலஸ்கானா சாஃப்ட் பாடி. ஆனா நோட் பண்றீங்க? இக்கேனோடெர்மேட்டானா ஸ்பைனி ஸ்கின், முள்ளு முள்ளா இருக்கிற பாடி. ஹெமினா பாதி, ஹெமி கார்டேட்டா. கார்டேட்டானா நோட்டோ கார்ட்ஸ் இருக்கிறவங்க. 10 வரைக்கும் நோட்டோ கார்டு இருக்காது, 11வது ஆள்ல இருந்து நோட்டோ கார்டு இருக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப ஒவ்வொரு ஃபைலமும் போய் பார்க்கலாமா?
நோட்டட் பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் பார்ப்போமா. இப்ப நான் உங்களை கேட்டேன் இல்லையா, உங்களை நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்னு கேட்டனா ஜீவன், ரெபேக்கா புரியுதா? ரெபேக்கா எஸ் மேம். இப்ப எப்படி எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் சொல்லுங்க. எதை பத்தி மேம் கேக்குறீங்க? ஜென்ரலா அனிமல்ஸ் எதெல்லாம் வச்சு, வாட் ஆர் த வார்ம் கிளாசிஃபிகேஷன்? பிளட்டட், கூல் பிளட்டட், ஓகே, அப்புறம் வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ். ஓகே, படிச்சீங்களா இல்லையாடா, இந்த லெசன் படிச்சிருக்கோமா நம்ம? எஸ் மேம். ஓகே சரி, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா சில பேர் வந்து செல்லுலர் லெவல்ல தான் இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா செல் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறும், டிஷ்யூ டிஷ்யூ, டிஷ்யூவா மாறி இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, இன்னும் கொஞ்சம் பேர் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்னவா மாறி இருப்போம், நாங்களும் அங்கதாங்க இருக்கிறோம், அதோட அதிகமாகறோங்க. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்னவா மாறி இருக்கோம். மீடியமா உனக்கு பேக் அதோட அது நீ லேப்டாப் பண்ண கீ தொங்கணும், அது பெரிய சைஸ் பேக், இதுக்கு அதுவே பெட்டர். என்னம்மா பேக் எல்லாம் வந்துதா? பேக்ரவுண்ட்ல ரொம்ப வாய்ஸ் இருக்குடா. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்னவா மாறும், என்னடா இப்படி யோசிக்கிறீங்க? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செல் ஆர்கன்ஸ், என்னவா, ஆர்கனல்ஸ், ஆர்கன், ஆர்கன் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறும், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஆர்கானிசம். அவ்வளவுதான், ஓகேவா? இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிமெட்ரினா வெட்னா ஈக்குவல் துண்டு வருமா வராதா. ஜெர்மினல் லேயர்னா நம்ம எம்ப்ரியோவா இருக்கும் பொழுது நம்மளுக்கு மூணு லேயர் வந்திருக்கும், எக்டோடம், மீசோடம், எண்டோடம். சில பேருக்கு மூணுமே இருக்கும், சில பேருக்கு இருக்காது, சரியா? அதை வச்சு பிரிக்கிறது. சீலோம்னா பாடி கேவிட்டி. சீலோம்னா என்னது, பாடி. சில பேருக்கு கேவிட்டி இருக்கும், சில பேருக்கு கேவிட்டி இருக்காது, ஓகேவா? அடுத்தது மெட்டாமெரிசம்னா செக்மெண்டேஷன், தமிழ்ல வந்து கண்டம் கண்டமா பிரியறது. லாஸ்டா நோட்டோகார்ட். நோட்டோகார்ட்னா என்ன தெரியுமா, இப்போ நார்மலா நமக்கெல்லாம் அந்த எலும்பு, இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் இங்க வரைகிறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்ல நம்ம இருக்கிறோம், இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்கு, இது உள்ளார இப்படி வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இது இருக்கிறதால தான் இந்த ஆர்கானிசம்க்கு ஷேப் கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கிறது நோட்டோகார்டுன்னு சொல்லுவோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, ஆர்த்ரோபோடா, அனலிடா, அதுக்கெல்லாம் வந்து கிடையாது, சரியா? ஓகே, சொல்ல மாட்டீங்க பாரு, எது கேட்டாலும் சொல்ல மாட்டீங்கம்மா. நல்லா தான் ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா? இப்ப லெவல்ஸ் பார்க்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா என்னென்ன லெவல் இருக்கு? சில பேரு செல்லுலர் லெவல், இங்க பாருங்க செல்லுலர் லெவல்னா ஜஸ்ட் செல்ஸ் தான் இருக்கு. அடுத்து டிஷ்யூ லெவல், டிஷ்யூ லெவல்னா செல் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா ஃபார்ம் ஆயிருக்கும். அப்புறம் ஆர்கன், கடைசியா ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகே, யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். Cellular level of organization, cells are arranged as loose cell aggregates, example porifera. Tissue level of organization, cells are arranged into tissues, example cnidarians and tenophores. Organ level of organization, tissues are arranged into organs, example higher animals, platyhelminths to chordates. Organ system level of organization, organs associated to organ system. Each system performs a physiological function. Example, higher animals. இது clear இருக்கடா level இப்ப எல்லாருக்கும்? What are the levels சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. Cellular, cellular, tissue level, tissue level, organ level, organ level, organ system level. Super, note பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க சீக்கிரம். நோட் பண்ணோட சொல்லுங்கடா. Done.
Yes, ma'am. நெக்ஸ்ட் இது பழப்பொந்திச்சுல டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாத்துக்கலாம். இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். வாட் யூ மீன் பை கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத் டு ஏனஸ் மேம். வெரி குட், ரெண்டு ஓபனிங் இருந்தா அதுக்கு பேரு கம்ப்ளீட். சரியா, ஒரே ஒரு ஓபனிங். அந்த இன்கம்ப்ளீட்ல வந்து சிலருக்கு வந்து ஏனஸ் இருக்காது மேம். புரியுதா? ஒரே ஒரு ஓபனிங் தான், அதுவே வந்து மவுத்தா ஏனஸா வேலை செய்யும். புரியுதா? புரியுதா? புரியுதாமா? கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட்னா ரெண்டு ஒரே ஒரு ஓப்பனிங். ஓகே, அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் க்ளோஸ்டு. ஓப்பன்னா வந்து இப்போ க்ளோஸ்டுல ஆர்டரிஸ், வெயின்ஸ், பிளட் கேபிலரிஸ் அப்படி எல்லாமே இருந்து பிளட் சப்ளை ஆகும். ஓப்பன்ல அப்படி கிடையாது, ஹார்ட்ல இருந்து பிளட் பம்ப் ஆகி அப்படியே அந்த பாடி கேவிட்டியில ஆர்கன்ஸ் பேத் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நோட்டட். நோட்டட். என்ன இன்னைக்கு நல்லா பதில் வரமாட்டேன் எனக்கு? தமிழ் இருந்தா இன்னும் நல்லா பதில் சொல்லுவான். ரெபேகா, வனிஷா, ஜீவன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சரியா பதில் வரல? நித்திஷா நியூவாடா? நித்திஷா, நவீன், ஆஷிகாலா? எஸ் மேம். ஓகே, எந்த ஸ்கூல்பா? மாமல்லன். ஓகே, நல்லா ஆன்சர் பண்ணணும். சரியா பண்ணுவீங்களா? நல்லா இருக்கும், கிளாஸ் இன்டராக்டிவா இருந்தா தானே நல்லா இருக்கும். சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சிமெட்ரி. சிமெட்ரினா கட் பண்ணா ரெண்டு ஈக்குவல் ஆஃபா வருமா வராதா, அதுதான் சிமெட்ரி. ஓகேவா? படிங்கம்மா யாராவது. இட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இட் இஸ் தி அரேஞ்ச்மென்ட் ஆஃப் சிமிலர் பாடி பார்ட்ஸ் ஆன் டூ சைட்ஸ் ஆஃப் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் தி பாடி. பேஸ்ட் ஆன் சிமெட்ரி, அனிமல்ஸ் ஆர் டூ டைப்ஸ், asymmetrical. Body cannot be divided into two similar parts. Example, most coryphorans, snails, etc. Symmetrical. Body can be divided into two similar parts. So asymmetry அப்படினா கட் பண்ணா ரெண்டு ஈக்குவல் வரவே வராது. இது பாருங்க, இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் asymmetry பிக்சர் பாருங்க.
இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கு. சரியா? சிமெட்ரினா கட் பண்ணா ஈக்குவலா வர்றது சிமெட்ரின்னு. ஏ சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் போரிஃபரன்ஸ், ஸ்னெயிலு இதெல்லாம் சொல்லலாம். சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிமெட்ரியில திருப்பி ரெண்டு இருக்கு, பைலாட்ரல் சிமெட்ரி இருக்கு, ரேடியல் சிமெட்ரி இருக்கு. என்ன ரெண்டு இருக்கு? பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி. சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரினா என்ன அர்த்தம்னா நீங்க டாப்ல இருந்து பாட்டம் அப்படி கட் பண்ணும்போது எனி பிளேன் பாசிங் த சென்டர், சென்டரை எந்த பிளேன் பாஸ் பண்ணாலும் அது ஈக்குவலா வெட்டும். ஓகேவா? புரியுதா? எஸ் மிஸ். எஸ் மேம். ஈக்குவலா வெட்டும். ஓகேவா? பாடி கேன் பி டிவைடட் இன்டூ டூ ஈக்குவல் ஆர்க்ஸ் பை எனி பிளேன் அலாங் த சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ சிலது இதுக்கு பார்த்தீங்கன்னா போரிஃபரன்ஸ், சீலன்ட்ரேட்டா, டீனோபோரா, இக்கைனோடெர்மேட்டா எது வேணா சொல்லும். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேடியல் சிமெட்ரினா எனி பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் கேன் கட் இன் டூ ஈக்குவல் ஆஃப். இதுங்க கொடுக்கல, பட் ஆனா இதையும் எழுதிக்கோங்க. ரேடியல் சிமெட்ரிய ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரேடியல் சிமெட்ரிய ரெண்டா பிரிங்க. ஒன்னு வந்து பை ரேடியல் சிமெட்ரி, இதுக்கு எக்ஸாம்பிள் டீனோபோரா. இன்னொன்று வந்து பென்டா ரேடியல் சிமெட்ரி, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இக்கைனோடெர்மேட்டா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? பை ரேடியல், பென்டா ரேடியல். எஸ் மிஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பைலேட்ரல். நம்ம எல்லாமே பைலேட்ரல் தான். இப்ப நம்மள கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் ஒரு நாஸ்ட்ரல், இந்த பக்கம் ஒரு நாஸ்ட்ரல், இப்படிதானே வருது? ஈக்குவலா வருது. அந்த மாதிரி ஈக்குவலா வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பைலேட்ரல். பைலேட்ரல் சிமெட்ரி. பிளாட்டி எலிமெண்ட்ஸ்ல இருந்து நம்மள மாதிரி கார்டேட்டா வரைக்குமே யாரை வேணா ஈக்குவலா நம்ம கட் பண்ணா ரெண்டு பக்கமும் சமமா கிடைக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. இப்ப அடுத்து பார்க்கலாம்.
சரியா பைலாட்ரலி சிமெட்ரிக்கலுக்கு பாத்தீங்கன்னா டோர்சல் வென்ட்ரல்னு இருக்கும். அப்படின்னா டோர்சல்னா இப்ப இங்க நீங்க பாக்குற லிசர்ட் இருக்குல்ல, இதுக்கு டோர்சல் வந்து அந்த மேல் பகுதி, வென்ட்ரல் வந்து அடிப்பகுதி, ரெண்டு சைடு வந்து லேட்ரல்னு சொல்லுவோம். ஆன்டீரியர்னா தலைப்பகுதி, போஸ்டீரியர்னா வால் பகுதி. நிறைய பசங்களுக்கு இதுவே ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, ஆன்டீரியர் போஸ்டீரியர் டோர்சல் வென்ட்ரல் அந்த மாதிரிலாம். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட் மேம். ஓகே அடுத்து நம்ம தேர்ட் ஏஎஸ் பார்க்க போறோம். வாய் சொல்லி தரவா? ஓகே ஒயிட் போர்டில் போடுவோம். டிப்ளோ பிளாஸ்டிக்னா என்ன, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்னா என்னன்னு கவனிங்க. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு எக்கு, ஒரு ஸ்பெர்ம் இப்படி சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், ரெண்டும் சேர்ந்து இப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே வரும். இது 8 செல்லு. சோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் நம்ம பிளாஸ்டுலா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியணும்னு இல்லை, 12th வந்தீங்கன்னா தெரியும். வந்த பிறகு இந்த இடத்துலதான் அந்த கரு எம்பிரியோட இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்னர் செல் மாஸ் என்னவா ஆகும்னா, இப்படி நிறைய செல்லா டெவலப் ஆகி இப்படி உள் பக்கமா வந்து இப்படி வெளி பக்கமா வரும். இப்படி வரும்போது இதுல இது போல மூணு லேயர் புரியுதா? எத்தனை லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு? த்ரீ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ கேஸ்ட்ரோலேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட எம்பிரியோ இல்லையா? சொல்லுங்கடா.
எஸ் மேம். இந்த எம்பிரியோல மூணு லேயர் இருக்கு. இந்த வெளி லேயருக்கு பேரு எக்டோடம். எக்டோடம், மீசோடம், எண்டோடம். இந்த மூணுமே எந்த ஆர்கானிசம்க்கு இருக்குதோ அவங்கள நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டிப்ளோபிளாஸ்டிக்ல மீசோடம் மட்டும் இருக்காது. கரெக்ட். புரிஞ்சுதா? யார் ஆன்சர் சொன்னது? பரத். பரத். குட் பா. தேங்க்யூ. நோட்டட். எஸ் மேம். ஓகே, இப்ப புரிஞ்சிச்சா? எஸ் மேம். டிப்ளோபிளாஸ்டிக், டிப்ளோபிளாஸ்டிக் இதெல்லாம். எஸ் மேம். எஸ் டிப்ளோனா மீசோ இருக்காது, ட்ரிப்ளோனா மூணுமே இருக்கு. ஓகே, இது பாருங்க, இது ஃபிகர் பேஸ் கொஸ்டின்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கடா, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துருவாங்க. இதுல பாருங்க என்ன இருக்கு, எக்டோடாம்ல செல்ஸ் இருக்கு, எண்டோடாம் உள்ளேயும் செல்ஸ் இருக்கு, ஆனா நடுவுல இருக்க ரெட்ல செல் இருக்கா? நோ மிஸ். இல்லன்றது நம்ம மீசோக்லியான்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? அப்சன்ஸ் மிஸ்லியா. மீசோக்லியா. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க டிப்ளோபிளாஸ்டிக். ரெண்டு மட்டும் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக். இங்க பாருங்க, இந்த ரெட்லயும் செல் இருக்குது, தெரியுதா? எஸ் மிஸ். மீசோடம் பிரசன்ட் ஆயிருக்கு. பிரசன்ட். ஏன்னா உங்களுக்கு ஃபிகர் பேஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க, சரியா? எஸ் அது மிஸ். இந்த மாதிரி இதுல வந்து எது டிப்ளோபிளாஸ்டிக் எது ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும். ஃபிகர் பேஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். சென்டர்ல சீலம். இது ஆமா சீலோம், அது அப்புறம் சொல்லி தரேன். இப்போதைக்கு ஜெர்மினல் லேயர் முடிச்சிடுங்க. ஓகே. நோட்டட். நோட்டட் மேம். இப்ப நோட் பண்ணிக்கோங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், டூ ஜெர்ம் லேயர்ஸ், அவுட்டர் எக்டோடெர்ம் அண்ட் இன்னர் எண்டோடெர்ம். இன் பிட்வீன் தீஸ் லேயர்ஸ் அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஜெல்லி லைக் லேயர் கால்ட் மீசோக்லியர் இஸ் ப்ரெசன்ட். எக்ஸாம்பிள், சினிடாரியா, கினோஃபோரா. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், த்ரீ ஜெர்ம் லேயர், அவுட்டர் எக்டோடெர்ம், மிடில் மீசோடெர்ம் அண்ட் இன்னர் எண்டோடெர்ம். எக்ஸாம்பிள், பிளாட்டிஹெல்மிந்தஸ், டூ கோர் டேட்டா. கிளியரா இருக்காமா? இது கேட்பாங்க. இப்ப மேல இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு திஸ் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எக்ஸாம்பிள் போடுவாங்க. நிடேரியா, டீனோபோரா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், கார்டேட்டா. அப்ப ஏ பி கரெக்ட் நம்ம எழுதுவோம். நோட் பண்ணிக்கோங்க.
Okay. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோ ட்ரீட்மெண்ட். இப்ப உங்களுக்கு ஜெர்மினல் லேயரும் தெரிஞ்சிருச்சா கிளாசிபிகேஷன்ல? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து என்ன வந்துட்டோம்? வந்துட்டோம் சீலம் பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி. இப்போ ஒயிட் போர்டில் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இங்க பாருங்க, இப்போ இதுதான் ஒரு ஆர்கானிசமோட உடம்பு. ஓகேவா? எஸ் மிஸ். இதுதான் அதோட பாடியோட வால். சென்டர்ல பாத்தீங்கன்னா அதோட கட்டு. கட்டுனா அலிமெண்டரி கனால். புரியுதா? எஸ் மிஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம். சீலோம் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ கேவிட்டி பிட்வீன் த கட் செல்வால் வால், அண்டர் டைஜஸ்டிவ். கட் வால் அண்ட் த பாடி வால். ஓகே, பாடி வாலுக்கும் கட்டு வாலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்ப இங்க பாருங்க, இத நம்ம ஒரு செக்ஷன் எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா இது இதோட பாடி வாலா இருக்கும். சென்டர்ல இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது கட்டு போயின்னு இருக்கு. இந்த இடம் தான் என்னன்னு பேரு? சீலம். அவ்வளவுதான். சீலோம் இஸ் த பாடி கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் அண்ட் த வாய் தரங்க. கட்வால். ஓகே, சீலமிக் ஃப்ளூயிட் அல நேரம் இருக்கு. அதுல இருக்கிற ஃப்ளூயிட் சீலோமிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப எல்லா ஆர்கானிசமோட உடம்புலயுமே இந்த சீலோம் இருக்காது. இல்லாதவங்கள ஏ சீலோமேட் அப்படி சொல்லுவோம். சில ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோமேட்ஸ். சில பேர் உடம்புல இந்த சீலோம்க்கு பதிலு இது போல பவுச் பவுச்சா இருக்குது, அவங்கள சூடோ சிலோமேட்டுன்னு சொல்லுவோம். ஃபால்ஸ். ஃபால்ஸ் எலிமெண்ட்ஸ். நிஜமான சீலோம் இருந்தா அவங்கள யூ யூ சிலோம். எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. ஏ சிலோமெட், சூடோ சிலோமெட், சுயிலோமெட். யாராவது ஒருத்தருக்கு வாசிச்சுடுங்க பாக்கலாம். இட் இஸ் த கேவிட்டி lined by mesoderm. It is seen between body wall and gut wall. Coelom separates the muscle of gut and body wall. Based on the nature of coelom, animals are three types: acoelomate, pseudocoelomate, coelomate. Yes, ma'am. Yes, ma'am. இப்ப இதை படிச்சிருங்கடா எக்ஸாம்பிள்ஸோட. A coelomate. The space between the body wall and digestive cavity is filled with matrix parenchyma, example porifera to platyhelminthus. Pseudocoelomate. Here, the body cavity is not lined by mesoderm. Mesoderm is scattered pouches, example as helminthus. Coelomate. Here, coelom arise from mesoderm. Coelom is lined by
peritoneal layer and filled with coelomic fluid. Example, annelida to chordata. Yes, ma'am. Clear arkila ma? Yes, coelomate na cavity kadaya the pseudo coelomate veru ascalmentis na varo. Coelomate la pating na annelida la rindi allar me vandruva. Note pani ponga. Note. Good. சரி இப்போ இது நமக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சு சீலோம் பத்தி இந்த சீலோமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சீலோம்ன்றது நான் இப்பதான் சொன்னேன் கேவிட்டி அந்த பாடி கேவிட்டியில தான் பாருங்க இங்க நடுவுல கட் இருக்கு இது பாடி வால் அந்த கேவிட்டியில தான் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம இப்போ பரத் சொன்னால அந்த மாதிரி சீலோம்குள்ளார சீலோமிக் ஃப்ளூயிட் இருக்கு அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுதுன்னா இட் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆர்கன்ஸ் இப்ப இந்த ரெண்டு ஆர்கனு இப்படி இப்படி பக்கத்து பக்கத்துல இருக்கும் போது ரெண்டு பேருக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம் அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்குது ஓகே ஓகே மேம் இது கிளியரா இருக்கா எஸ் மேம் அது இல்லாம இது வந்து ஷாக் அப்சார்பராகவும் இருக்குது இந்த சீலம் நோட் பண்ணிக்கோங்க நான் டக்குன்னு
அடுத்து போலாம் மேடம். எஸ் மேம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா என்ன? நிறைய செக்மெண்ட்ஸ் செக்மெண்ட்ஸ். வெரி குட். செக்மெண்டட் பாடி, ரிப்பீட்டட் செக்மெண்ட். செக்மெண்ட் வெளியே மட்டும் கிடையாது, பாடிக்கு உள்ளாரையும் இந்த செக்மெண்ட் இருக்கும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அனலைட்ஸ், ஆர்த்ரோபோடா இதெல்லாம் சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் டவுன். எஸ் மேம். அடுத்து போலாம். நோட் டவுன். நம்ம கிளாசிபிகேஷன் எல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம், நல்லா புரியுதா? என்னென்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம் யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. பாடி கேவிட்டி, மெட்டமெரிசம், வெரி குட். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம், சிமெட்ரி, அப்புறம் தட்ஸ் ஆல். ஓகே, சோ இப்போ நம்ம நோட்டோ கார்டு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நோட்டோ கார்டு. நோட்டோ கார்டு. நோட்டோகார்டோட ஆரிஜின் எதுனா மீசோடர்மி. நோட்டோகார்டோட ஆரிஜின் எதுமா? மீசோடெர்மா. மீசோடர்மி. ஓகேவா? அது எப்படி இருக்கும்னா, அந்த உடம்புக்குள்ள கொஞ்சம் ஒரு ஹார்னி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அனிமல்ஸ் வித் நோட்டோகார்டு இருக்கிறவங்களை கார்டேட்ஸ்னு சொல்லுவோம், நோட்டோகார்டு இல்லாதவங்களை நான் கார்டேட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. Done. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ இதுதான் லாஸ்டா எல்லாத்தோட இதுவும் இருக்கு. போரிஃபரா எப்படி இருக்கு, செல்லுலர் சிமெட்ரி, நிடேரியா ஆன்டினோபோரா, டிஷ்யூ லெவல். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. Yes, ma'am. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. இல்ல எதுவும் டவுட் இல்லல்ல. No, ma'am. இப்ப ஒரு வாட்டி என்னென்ன இது வரைக்கும் படிச்சோன்னு கேட்டுக்கலாமா? Yes, ma'am.
சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன படிச்சோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிக்ளோபிளாஸ்டிக், டிக்ளோபிளாஸ்டிக், சிமெட்ரி, பாடி கேவிட்டி, மெட்டாமெரிசம், மெட்டாமெரிசம், நோட்டோகார்ட், கோயிலம், லெவல்ஸ். லெவல் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, என்னென்ன லெவல் தான்? செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் லெவல். வெரி குட். அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஓபன் அண்ட் க்ளோஸ்ட் டைப். அப்புறம் பாடி சிமெண்ட்ரி, ஏ சிமெண்ட்ரி, ரேடியல், பைலேட்ரல். டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட். ஓகே. அப்புறம் டிப்ளோபிளாஸ்டிக், டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஓகே. பாடி கேவிட்டி, கேவிட்டிய வச்சு சீலோம வச்சு மூணா சீலோம், ஏசிலோம், சூடோசிலோம், ஏசிலோமெட், மெட்டாமெரிசம், செக்மெண்டேஷன், நாட்டகார், ஏசிமெட்ரிக்கல், சிமெட்ரிக்கல். வெரி குட். கிளியராடா எல்லாமே? எஸ் மேம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலம், ஃபைலம் போரிஃபெரா பார்க்க போறோம், பார்க்கலாமா? எஸ் மேம். யார் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம்டா முடிஞ்சிருச்சு? அது டக்குன்னு ஆஃப் ஆயிடுது பூஜா, எடுத்துட்டு போவாரு. டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு அன்னைக்கு 9:30க்கு எடுத்துட்டு போய். சரிடா, கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். ஒரே நிமிஷம்டா. ஃபைலம் போரிஃபரா பாப்போமாடா? எஸ் மேம். ஓகே. இது ஸ்கூல்ல நடத்திருக்காங்கல்ல? எஸ் மேம். நடத்திருக்காங்களா இல்லையா? நடத்திட்டாங்க சொல்லலாம்ல. நடத்திட்டாங்க மேம். நடத்திட்டாங்க. இப்போ ஒவ்வொன்னா நம்ம இதுல படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட இது என்ன லெவல்? நீங்க தான் இனிமேல் லெவல். சிமெட்ரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். போரிஃபெரானா போர் பியரர்ஸ் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கும், துளை இருக்கும்னு அர்த்தம். சரியா? உடம்பு ஃபுல்லா ஓட்ட இருக்கும். சொல்லுங்க. செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன், செல்லுலர் தான், டிஷ்யூ கிடையாது. அடுத்து சிமெட்ரி, ஏ சிமெட்ரிக்கா, ஏ சிமெட்ரி. ஜெர்ம் லேயர் அப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இருக்கு. சீலோம்ல அப்படின்னா பாடி கேவிட்டி இல்ல, ரொம்ப பேசிக்கான ஒரு ஆள். இவர் எங்க இருப்பாரு? இவரோட ஹாபிட் அண்ட் ஹாபிட்டட் அண்டர் தி சீ மேம். மெரைன்ல தான், மோஸ்ட்லி மெரைன். செடென்டரி ஆர் அட்டாச்சு. இங்க பாருங்க, சி பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்ல அப்படியே அட்டாச் ஆகி அந்த மண்ணோடையோ அல்லது அங்க ஏதாவது பாறை இருந்ததுன்னா அது மேல அட்டாச் ஆகி இருந்தா அத செடென்ட்ரின்னு. சாலிட்டரினா சிங்கிளா இருக்கிறது, கொலோனியல்னா கூட்டம் கூட்டமா இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. Done? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப நீங்க எந்த ஃபைலம் படிச்சாலும் இப்படி படிங்கடா. இது வந்து இப்பதான் நம்ம பேசிக்ஸ்
ஆஃப் கிளாசிபிகேஷன்ல படிச்சோம், அதை முடிச்சிருங்க. அப்புறம் இது எங்க தங்குதுன்னு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதோட பிசியாலஜி, பிசியாலஜினா டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கு, சர்க்குலேட்டரி எப்படி இருக்கு, ரீப்ரொடக்டிவ் எப்படி இருக்கு, நர்வஸ் எப்படி இருக்கு, அப்படி சொல்றது. சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் ஆர்டர்ல படிச்சு எழுதி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆப்சென்ட் தான். சரியா, ஆப்சென்ட் அண்ட் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. பாருங்க, இப்ப வந்து இதுதான் வந்து ஒரு போரிஃபெரின். இது பாடியில இப்படி குட்டி குட்டியா ஓட்ட இருக்கு. இந்த குட்டி ஓட்ட வழியாதான் வெளியே இருக்கிற தண்ணி எல்லாம் இது உடம்புக்குள்ள என்டர் ஆகும். இப்படி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில தான் ஐயோ இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இந்த தண்ணியில தான் என்ன இதுக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்னமா கிடைக்கும், நியூட்ரியன்ஸ். இந்த ஓட்ட வழியா தான் அந்த தண்ணி மூலமா நியூட்ரியன்ஸ் வருது. இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் மேம், எஸ் மேம். அடுத்து பாருங்க, இப்போ இத நான் ஒரு செக்ஷன் எடுத்து காமிக்கிறேன். உள்ள இது உள்ளார பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல ஒரு கேவிட்டி இருக்கும். சரியா, இந்த ஓட்டை, இந்த ஓட்டைக்கு பேரு ஆஸ்டியா. இது மவுத் மாதிரி வேலை செய்யும், மவுத் லைக். இது உள்ள தண்ணி வந்துட்டு இந்த உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை சப்ளை பண்ணிட்டு வேஸ்ட் எல்லாம் இந்த பெரிய ஓட்டை வழியா போயிடும். இந்த ஓட்டைக்கு பேரு ஆஸ்குலம். புரியுதா? எஸ் மேம். இந்த நடுவுல இருக்கிற இந்த கேவிட்டிக்கு ஸ்பாஞ்சில் இருக்க கேவிட்டி, அப்ப சேர்த்து சொல்லுங்க, ஸ்பாஞ்சோ, ஸ்பாஞ்சோகோன், ஸ்பாஞ்சோ சீல். சீல்னா கேவிட்டிலே நம்ம பார்த்தோம்ல, சீலோம், ஸ்பாஞ்சோ சீல். கிளியரா? எஸ் மேம். இப்போ இது இந்த காலர் மாதிரி இருக்குல்ல, இந்த காலர்ல சில செல்ஸ் இருக்கு. இந்த செல்லுக்கு என்ன பேரு, கெஸ், வாட் இஸ் த நேம் ஆஃப் த செல் விச் இஸ் பிரசன்ட் ஹியர், படிச்சிட்டோம் நீங்கடா. இந்த செல்லுக்கு டிஃப்ளஜெல்லா கூட இருக்கும். சரி, காலர்ல இருக்க செல்லு சேர்த்து சொல்லுங்க, காலர் செல், காலர் செல். அந்த காலர் செல்லுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னா குவைனோசைட்ஸ். குவைனோசைட்ஸ். இங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பாஞ்சோ சீலுக்குள்ளார தண்ணி வரும். இந்த தண்ணிய இவர் இந்த ஃபிளஜெல்லா வழியா இந்த ஒரு குவைனோசைட்டை இப்ப நான் ஜூம் பண்ணி வரையறேன் பாருங்க. ஒரு குவைனோசைட் நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி, அதுக்கு ஒரு ஃபிளஜெல்லா இப்படி இருக்கும். இந்த ஒரு குவைனோசைட் தான் உள்ளார தண்ணி அந்த நியூட்ரியன்ட் என்டர் ஆகி டைஜஷன் இந்த ஒரு செல்லுக்குள்ள நடக்குது. அப்ப இந்த டைஜஷனை என்னன்னு சொல்லணும், செல்லு. உள்ளனா இன்ட்ரா, வித்இன் த செல்னா இன்ட்ரா. அப்ப டைஜஷனை என்னன்னு சொல்லுவீங்கடா, இன்ட்ரா செல்லுலர், இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். இப்ப இதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு, வித்இன் த செல்லு டைஜஷன், இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம்.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Noted, ma'am. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெஸ்பிரேஷன்லாம் ஜஸ்ட் டிஃப்யூஷன் தான் மேம். டிஃப்யூஷன்னா வெளியில இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே சும்மா உள்ள வந்து அதே மாதிரி உள்ள இருக்கிற CO2 வெளியே போற மாதிரி, பெருசாக அதெல்லாம் எந்த சிஸ்டமும் கிடையாது. சர்க்குலேஷனும் வாட்டர் மூலமா தான் நடக்குது. அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா வாட்டர் கெனால் சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க, ரெஸ்பிரேஷன் டிஃப்யூஷன் மூலமா நடக்குது, சர்க்குலேஷன் வாட்டர் கெனால் சிஸ்டம். புரியுதா இந்த லெசன் உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? எஸ் மேம். वो टाइप अच्छा वो टाइप डन मैंने ग्रुप में सब बेस्ट कर लग जाना मेरे पास ऐसे पास म्यूट कर दो मैं पिछले पैसे हाँ तो बोला जो भी नेट तो हम यार मैं पैसे चल रहा हूँ. ஆஷிகா, ஆஷிகா சுல்தானா, வீட்டில் பேசுறது கேக்குறா. சாரி மேம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வரீங்களா? நோ மேம், 2 weeks ஆக அட்டன் பண்றேன் மேம். அட்டன் பண்றியா? சரி மியூட்ல போட்டுக்கண்ணா. ஓகே. அடுத்த ரீப்ரொடக்ஷன் போலாமா? எஸ் மேம். இது பாத்தீங்கன்னா ஏ செக்ஷுவலும் உண்டு. ஏ செக்ஷுவல் என்ன தெரியுமா? ஜஸ்ட் இந்த போரிஃபரா இருக்குல்ல, இதுல ஒரு துண்டு அப்படி கட் ஆகி கீழே விழுந்துடும். விழுந்துட்டு அது ஒரு நியூ ஆர்கானிசமா ஃபார்ம் ஆகும். அடுத்து ஹெர்மா ப்ரோடைட். ஹெர்மா ப்ரோடைட்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல். ஒரே உயிர்ல ரெண்டும் இருக்கிறது, மேல் ஃபீமேல் ரெண்டும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹெர்மாஃப்ரோடைட். சொல்றோம் அர்த்தம் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஹெர்மா ப்ரோடைட்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே இண்டிவிஜுவல்ல இருக்கு. அடுத்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நீங்க ஃப்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னா என்ன, மேல் ஃப்ராக் தண்ணில ஸ்பெர்ம விட்டுரும், ஃபீமேல் ஃப்ராகும் தண்ணியில எக் விட்டுரும். வெளியே தான், தண்ணியில தான், உடம்புக்கு வெளியே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்படி நடந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். வெளியடா எக்ஸ்டர்னல். தண்ணியில. இப்ப நமக்கெல்லாம் தான் உள்ளேயே தானே ஃபர்டிலைஸ் ஆகுது. அதே மாதிரிதான் இங்க கூட பாத்தீங்கன்னா இன்டர்னல். இந்த பாருங்க, இந்த மேலு ஸ்பெர்ம ரிலீஸ் பண்ணுது, இது உள்ளாரதான் அந்த எக் இருக்கும். சரியா?
அதுக்குள்ள இருக்கிற எக்க ஸ்பெர்ம் உடம்புக்கு உள்ள போய் ஃபர்டிலைஸ் பண்றதால ஹியூமன் பீயிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்லயும் அப்படிதான், உடம்புக்குள்ள ஃபர்டிலைசேஷன் நடந்தா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்னல்னா ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் வித்இன் த பாடி. என்ன பரத், புரியுதா? எஸ் மேம். மணிஷாக்கு? எஸ் மேம். ரெபேக்கா? ரெபேக்கா கிளியரா இருக்கா? இன்னைக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதாமா? இன்னைக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். டெவலப்மெண்ட் சொல்லுங்க. இன்டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ் இஸ் பிரசன்ட். ஓகேவா? டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்னா என்ன இருக்கும்னு அர்த்தம்? லார்வல் ஸ்டேஜ் இருக்கு. அதாவது இப்ப மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது அப்படியே பெரிய ஆள் மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுவே ஒரு ஃப்ராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குட்டியில பாருங்க மீன் போல இருக்கும், ஆனா வளர வளரதான் அது வேற மாதிரி இருக்கு, மெட்டமார்போஸ் ஆகி வேற மாதிரி ஆகுது. அதே மாதிரியே சில லார்வா எல்லாம் பாருங்க புழு வேற மாதிரி இருக்கும், அடல்ட் ஆன உடனே பட்டாம்பூச்சி வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களதான் இன்டைரக்ட், அதாவது லார்வா ஸ்டேஜ் இருந்து டெவலப்மெண்ட் வந்தா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். லார்வா ஸ்டேஜ் இல்ல அப்படியே டைரக்டா இந்த குட்டியும் பெருசும் ஒரே மாதிரிதான் இருக்குது, அந்த மாதிரி இருந்தா டைரக்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இந்த அர்த்தம் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் கெனால் சிஸ்டம், இதுதான் நான் உங்களுக்கு வெளியே நடத்தினேன். அந்த ஆஸ்டியா வழியா ஸ்பாஞ்சோசீலுக்குள்ள தண்ணி வந்து செல்லுக்கெல்லாம் நொரிஷ்மெண்ட் போயிட்டு வேஸ்ட் எல்லாம் இந்த ஆஸ்குலம் வழியா வெளியே போயிடும். இதுதான் வாட்டர் கெனால் சிஸ்டம். ஸோ இந்த கெனால் சிஸ்டம் மூலமா இந்த ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ணிக்குது, ஃபுட்டை உள்ள எடுத்துக்குது, அதே மாதிரி வெளியே இருக்கிற ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குது, ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வேஸ்ட் ஆஸ்குலம் வழியா அனுப்புது, அதே மாதிரி CO2-வை வெளியே அனுப்புது. இது புரியுதா வாட்டர் கெனால் சிஸ்டம்? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். இது பார்த்துக்கோங்க, சொல்லி கொடுத்தேன் நடுவுல ஸ்பாஞ்சோசீல் இப்படி உத்து பாத்தீங்கன்னா காலர் செல், அதுதான் கோனோசைட்டு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஃபுட்ட உள்ள என்கல்ஃப் பண்ணி சாப்பிட்டுக்குது. தெரியுதா? எஸ் மேம். கோனோசைட், காலர் செல் எல்லாம் நோட் பண்ணுங்க. நோட்டட் எஸ் நோட்டடா இல்லையா? எஸ் மேம். இது உடம்புல பாத்தீங்கன்னா பாடி இஸ் சப்போர்டட் பை ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். பாடியில என்னமா இருக்கு? ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ஸ்பிக்யூல்ஸும் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். இங்க நீங்க பாக்குறதா ஸ்பிக்யூல், உங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுவும் ஸ்பாஞ்சின் ஃபைபர். அதாவது இது கடற்பஞ்சுன்னு சொல்றாங்க.
சரியா, பஞ்சு மாதிரி இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கடைசியா, இங்க நீங்க பாக்குறது சைகான் ஆர் ஸ்கைஃபா. இதுல இந்த ஸ்பாஞ்சில்லா மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன பசங்களா? அவ்வளவுதான், மறந்து போயிட்டாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன? ரிவர் ஏரி அங்க மாதிரி என்ன? ஆ, வெரி குட். நல்ல நீர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நன்னீர், ரிவர், லேக், அதெல்லாம் மெரைனுனா உப்பு தண்ணி. ஸோ நார்மலா ஸ்பாஞ்சஸ் எல்லாமே கடல்ல உப்பு தண்ணியில தான் இருக்கும். எக்ஸப்ட் இந்த ஸ்பாஞ்சில்லா மட்டும் நல்ல நீர் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியா நீங்க பாக்குறது யூ ஸ்பாஞ்சியா. இதை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களா, உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. அதாலதான் இதுக்கு பேரு பாத் ஸ்பாஞ்ச். ஸோ இனிமே ஒவ்வொரு ஃபைலம் படிச்சாலும் இப்படி படிங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஏற்கனவே படிச்ச சிமெட்ரி, அது இதுன்னு கிளாசிஃபிகேஷன், அப்புறம் அதோட ஹேபிட்டட், அப்புறம் அதோட ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜியில என்னென்னலாம் படிச்சீங்க? ஃபிசியாலஜியில என்னம்மா தூங்குறீங்க? ஃபிசியாலஜியில என்னென்னடா படிச்சீங்க? முடிச்சிட்டோம். இது அப்படியே மொத்தமா ஒரு கிளான்ஸ், யாராவது வேகமா படிங்க பார்க்கலாம். Rates of organization, cellular. Symmetry mostly asymmetrical, some are radial. Germ layer not present. Coelom, acoelomate. Habit and habitat aquatic, mostly marine. Sedimentary, solitary, colonial. Sedentary. Digestive system absent. Intracellular digestion. Respiratory system absent, circulatory system absent, reproduction asexual, fragmentation asexual, hermaphrodite, internal fertilization, development is indirect, unique features, water canal system, millions of ostea, spongocoel canals are aligned with conocytes, body is supported by spicules and spongin fibers. Example, cycon, spongula, eusponge. இப்ப போரிஃபெரா எல்லாருக்கும் ஈஸியா இருக்காடா? எஸ் மேம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு, என்ன ஃபைலம்? ஃபைலம் சினடேரியா. சீலன்ட்ரேட்டா, அதுக்கு இன்னொரு பேரு நிடேரியா. இதுலதான் நம்ம ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வருவாரு, சரியா? சோ கிரேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தா, டிஷ்யூ சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரி, ஜெர்ம் லேயர் டிப்ளோபிளாஸ்டிக், சீலோம் வந்து ஏ சீலோமேட். ஓகே, கிளியர்? எஸ் மேம். ரேடியல் டிப்ளோபிளாஸ்டிக், சீலோம் வந்து ஏ சீலோமேட். இது பக்காவா இருக்கா? எஸ் மேம். அடுத்து ஹாபிட், இது எங்க வாழுமா? அக்வாட்டிக். அக்வாட்டிக் மோஸ்ட்லி மெரைன். மெரைன், ஒரே ஆள் மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர், அவர் தான் ஹைட்ரா. நோட் பண்ணிக்கோங்க, ஹைட்ரா மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர், மற்ற எல்லாருமே மெரைனா தான் இருப்பாங்க. செசைல், செசைல்னாலும் செடென்ட்ரினாலும் ஒண்ணுதான், அதாவது ஒரே இடமா அட்டாச் ஆகி நிக்கிறவங்களதான் செஸ்ஸைல்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஸ்விம்மிங்கும் உண்டு, அதாவது ஒரே இடமா. அதை பாருங்களேன், இங்க நீங்க பாக்குறது இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது சி அனிமல், இது அப்படியே ஒரே இடமா அட்டாச் ஆகி டக்குன்னு நின்னு. இந்த பக்கம் நீங்க பாக்குறது ஃப்ரீ ஸ்விம்மிங், ஜெல்லி ஃபிஷ் பாருங்க, அப்படியே ஃப்ரீயா ஜாலியா ஸ்விம் ஆயிட்டு இருக்கா? எஸ் மேம். இருக்கா? இது கிளியரா புரிஞ்சுதா? எஸ் மேம். நோட்டட்.
நோட்டட் மேம். அடுத்து இது படிங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட் இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சன்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆப்சன்ட். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒயிட் போர்டில் பாருங்க. இதுதான் வந்து ஒரு சீலன்ட் பிளேட்டு மொசி அனிமோன். இதோட சென்டர்ல ஒரு கேவிட்டி மார்க் நான் வரைறேன். இந்த கேவிட்டிய பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. நம்ம உடம்புல இருக்கிற என்ன இதை பார்த்தா ஞாபகம் வரும்? நடுவுல இருக்கு, உடம்புக்கு நடுவுல. இப்பதான் கொஞ்ச நேரம் படிச்சுங்க. இதுக்கு மேல எல்லாம் இன்ட்டு கொடுக்க முடியாது. இந்த கேவிட்டிய பார்த்தா என்ன ஞாபகம் வருது? இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரத், என்னது இது? பரத், நம்மளோட நடுவுல இருக்கிற அலிமெண்டரி கெனாலோட இவருக்குதான் முதல் முதல்ல இந்த அலிமெண்டரி கெனல் வருது. இது பேரு கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி. இதுக்கு என்ன பேரு? இப்போ இது உடம்புல ஆல்ரெடி இங்க செல்லுங்க இருக்குது. செல்லுக்குள்ளேயும் டைஜஷன் நடக்குது. சில டைஜஷன் இந்த செல்லுங்களுக்கு வெளியே இந்த கேவிட்டியில நடக்குது. கேவிட்டியில நடக்கிற டைஜஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன். செல்லுக்குள்ள நடக்கிறத இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். ஸோ சீலன்ட்ரேட்டால டைஜஷன் பார்த்தீங்கன்னா போத் இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன். நோட் பண்ணிக்கோங்க மேடம். நோட் பண்ணிட்டீங்களா? அர்த்தம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்ட்ரா செல்லுலர் எக்ஸ்ட்ரா செல்லுலர். நோட்டட் மேம். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சன்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆப்சன்ட். சரியா? அடுத்து நம்ம ரீப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன், இங்க நோட் பண்றேன். இது வந்து சீலன்ட் ரேட்டாவோட ஒரு யூனிக் குவாலிட்டி தான் மெட்டாஜெனிசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து இதுதான் வந்து ஒரு சீலன்ட் ரேட்டாவோட பாலிப்பு. பாலிப்புனா என்ன அர்த்தம்? செடென்ட்ரி, ஒரு இடமா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பாலிப்போட உடம்புல இருந்து இப்படின்னு ஒரு ஸ்போர் மாதிரி வந்து இருந்து இது போல ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம் வரும்.
ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்முக்கு பேரு மெடூசா. செடென்ட்ரியா உட்கார்ந்து இருந்தா அதுக்கு என்ன பேரு? செடென்ட்ரியா இருந்தது பாலிப். இது என்ன ரீப்ரொடக்ஷன்ல மெடூசா வந்ததுமா இப்ப நமக்கு? என்னதுல வந்தது? ஏ செக்ஷுவல். ஏ செக்ஷுவல்ல வந்தது. இப்போ இந்த மெடூசால இருந்து இன்னொன்றுல இருந்து எக்கும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகி, அந்த ஜைகோட்ல இருந்து திருப்பியும் பாலிப் வந்து இப்படி டெவலப் ஆகும். இது என்ன ரீப்ரொடக்ஷன்? செக்ஷுவல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சோ செக்ஷுவல் ஆல்டர்னேட்ஸ் வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெட்டாஜெனிசிஸ்னு சொல்லுவோம். ஏ செக்ஷுவல்ல இருந்து செக்ஷுவல், செக்ஷுவல்ல இருந்து ஏ செக்ஷுவல். இது என்னன்னு சொல்லுவோம்? மெட்டாஜெனிசிஸ். நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா இதெல்லாம் நம்மளுக்கு? புரிஞ்சுச்சாமா இந்த லெசன் உங்களுக்கு? எஸ் மேம். ஏதாவது கஷ்டம் இருக்கா? நோ மேம். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இப்போ கூட நீங்க பாத்தீங்க, ஸ்பெர்ம் வெளியே விட்டுச்சு, எக்க தண்ணியில விட்டுச்சு. ஃபர்டிலைசேஷன் உடம்புக்கு உள்ள நடக்கல, வெளியே தான் நடந்தது. அதால இதை நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். லார்வா வந்து வருது இல்லையா? இங்க நானு இது போடுறேன் பாருங்க. இதுல இருந்து ஒரு லார்வா வரும். லார்வா பேரு பிளானுலா லார்வா. ஓகே, சூப்பரா புரிஞ்சுச்சா நல்லா? Yes, ma'am. Okay, very good. Cherry students, my session wind up under. Thank you. Is there a doubt required? No, ma'am. No, ma'am. No, ma'am. No, ma'am. Okay, thank you. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Bye.